இந்தியன் கிரிக்கெட் டீம்ல யுவராஜ் சிங்க்கு பின்னால நிரந்தர நம்பர் 4 பேட்ஸ்மேன் இல்லாதது பின்னடைவா இருப்பதா கேப்டன் ரோஹித் சர்மா சொல்லியிருக்காரு. உலகக்கோப்பை தொடருக்கு இன்னும் 2 மாசங்கள் கூட இல்லாத சூழல்ல இந்தியன் டீமினுடைய மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் யாருங்கிறதுல தெளிவில்லாமல் இருக்கு. 2019 ஆண்டு நடைபெற்ற உலகக்கோப்பை தொடருக்கு முன்னாடியும் நம்பர் 4 வரிசையில யார கிளம்பிருக்குவாங்க என்கிற கேள்விக்கு இந்தியன் டீம் மியூசிக்கல் சேர்ந்தான் ஆடிச்சு. அதே போல ஒரு ஆட்டத்தை தான் இப்ப மறுபடியும் பிசிசிஐ விளையாடிட்டு வருது. இந்த நிலையில இந்தியன் டீமோட கேப்டன் ரோஹித் சர்மா கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பேட்டியில நம்பர் 4 பேட்ஸ்மேன் யாருங்கிறதுல இந்தியன் டீமுக்கு நீண்ட காலமா பிரச்சனை இருந்துட்டு வருது. யுவராஜ் சிங்க்கு பின்னால எந்த ஒரு வீரரும் நம்பர் 4 இடத்துல இந்தியன் டீம்ல செட்டில் ஆகல. நீண்ட காலத்துக்கு பின்னால அந்த இடத்துக்கு ஸ்ரேயஸ் அய்யர் சிறப்பா செயல்பட்டார். 20 போட்டிகள்ல 805 ரன்கள் விளாசினாரு. ஆனா இப்ப வீரர்களின் காயம் காரணமா மறுபடியும் டீமுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. கடந்த 4-5 வருஷமா இதுதான் நிலைமையா மாறியுள்ளது. ஏராளமான வீரர்கள் காயமடையும் போது புதிய வீரர்கள் அந்த இடத்துல விளையாட வேண்டிய நிலை ஏற்படும். நான் கேப்டனா இல்லாத போதும் கூட நம்பர் 4 பேட்ஸ்மேன்களை கவனிச்சுட்டு வந்திருக்கேன். நிறைய வீரர்கள் வருவதும் போவதுமாகவே இருக்காங்க. சில நேரங்களில் காயமடைறாங்க அல்லது ஃபார்ம் இல்லாமல் டீம்ல இருந்து நீக்கப்படுறாங்க. உலகக்கோப்பை தொடரை பொறுத்த வரைக்கும் நான் உட்பட யாருமே நேரடியாக தேர்வு செய்யப்பட போவது கிடையாது. இந்தியன் டீம்ல யாருக்குமே நிரந்தர இடம் இல்ல. சில வீரர்கள் கண்டிப்பா விளையாட போறாங்க என்பது எல்லோருக்கும் தெரியும். அதே போல வெஸ்ட் இண்டீஸ் ஒரு நாள் தொடர் சில வீரர்களுக்கு நல்ல வாய்ப்பா அமைஞ்சிருக்கு. ஆசிய கோப்பை தொடரிலையும் சிறந்த டீம்களை எதிர்கொள்ள போறோம். அதனால அதுலயும் இளம் வீரர்களின் செயல்பாடுகள் கூர்ந்து கவனிக்கப்படணும் ரோஹித் சர்மா சொல்லியிருக்காரு. சமீபத்தில் நடைபெற்ற வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு எதிரான 2 T20 போட்டியிலையும் இந்தியன் டீமினுடைய மோசமான பேட்டிங் காரணமாக தோல்வியை சந்திச்சது. 3வது போட்டியில இந்தியா வின் பண்ணியிருந்தாலுமே கூட உலகக்கோப்பை தொடருக்கு முன்னால இந்தியன் டீமோட இந்த நிலை ரசிகர்களுக்கு கவலை ஏற்படுத்தி இருக்கு. இந்த நிலையில இந்தியன் டீம்ல இருக்கக்கூடிய பிரச்சனை பத்தி கேப்டன் ரோஹித் சர்மாவை வெளிப்படையா பேசியிருக்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது.